அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வநலதா பேசுகிறேன். இன்று ஒரு மிக 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 சிறப்பான நாள். இன்று வந்து நமக்கு அகர முதல என்று தன் குரலினை தொடங்கி மொத்தமாக 1330 குரல்களை தந்து அதன் மூலம் மக்களுக்கு தன் நன்னறிகளை குறிப்புணர்த்தியவர் தான் திருவள்ளுவர். மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தனது 133 அதிகாரங்கள் மூலம் தெளிவாக பல 100 வருடங்களுக்கு முன்னரே இந்த உலகிற்கு தெரிவித்து சென்றவர் என்ற பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடி மகிழ்வார் மகாகவி பாரதி. ஈரடிகளால் ஆன குரட்பா வடிவில் 1330 பாக்களில் அறம், பொருள், இன்பம் என்ற முப்பால்கள் மூலமாக வீடு என்னும் உயரிய பேரினை அடைய வழிகாட்டுகிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் குறித்த ஆதாரபூர்வமான விபரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. எனினும் சென்னை மயிலாப்பூரில் 1000 ஆண்டுகளுக்கு முன் வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்றும் மாசி மாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் முக்தியடைந்தார் என்பதும் நம்பிக்கை. இது வந்து மயிலையில் உள்ள திருவள்ளுவர் கோயிலில் வந்து காணப்படும் குறிப்பு இது. ஆகையால் நாம் இன்று இந்த திருவள்ளுவர் நினைவு நாளை சிறப்பிக்கும் விதமாக 2 நிகழ்வை பார்க்கவிருக்கிறோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது திருக்குறளை இசை வடிவில் மிக அழகாக நமக்கு திருமுறை இசைக்கலைமணி சிவத்திரு ராஜபதி ஓதுவாமூர்த்திகள் காஞ்சிபுரம் ஐயா வந்து ரொம்ப அழகாக ஒரு 10 திருக்குறளுக்கு மேலே அழகாக வந்து ஐயாவோட குரல் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இனிமையாக பாடுவாங்கன்னு அவ்வளோ நல்லா பாடி தந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம தினமும் திருமுறை, தேவாரம், திருப்புகள் இதெல்லாம் கேட்டோம். நம்ம இன்றைக்கி திருக்குறளை வந்து கேட்கலாம். தொடர்ந்து ஒரு சொற்பொழிவும் திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி நம்ம வந்து ஒரு சொற்பொழிவையும் கேட்கவிருக்கிறோம். இதை வந்து நமக்கு வழங்க இருப்பவர் தமிழிசை ஞானி பன்னிசை முரசு சிவத்திரு கோ பா நல்லசிவம் ஐயா அவர்கள், மெய்யியல் துறை, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். ஐயா முனைவர் ஐயா வந்து மிக அழகாக பேசுவதில் வந்து மிக திறமையானவர் ஐயா. ஐயா வந்து மிக ரத்தின சுருக்கமாக நமக்கு இந்த 1000 திருக்குறளை 2 அடிக்கே வந்து நிறைய விளக்கம் இருக்கும். ரொம்ப அவ்வளோ எளிமையாக புரிகிற மாதிரி நமக்கு திருவள்ளுவரே குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஐயா வந்து இந்த 1330 குறளையும் ஒரே ஒரு குறளில் வந்து நம்ம முடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த திருக்குறள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஐயாவோட சொற்பொழிவை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த திருக்குறளுக்கு ஒரு மிக எளிமையான ஒரு அழகான ஒரு கதை மாதிரி சொல்லி நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறாங்க. ஐயா வந்து மிகச்சிறப்பாக இன்று இந்த நல்ல நாளில் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் நாம் சிந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அனைவரும் இதை பார்த்தும் கேட்டும் திருவள்ளுவரின் அருளும் இறையின் அருளும் பெறலாம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வநலதா. திருச்சிற்றம்பலம்
உலகிற்கே தனது வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவர் தமிழுக்காக தமிழர்களுக்காக எழுதிய நூல் திருக்குறள் அல்ல, இது உலகத்திற்கான பொதுமறை, இது உலகத்திற்கான சித்தாந்தம் என்ற நிலையில் உலகத்திற்கே வள்ளுவன் தன்னை தந்து பெருமை கொண்டிருக்கிறான் என்று பாரதி வாயார பாராட்டுகிறார். திருவள்ளுவ மாலை நமக்கு இப்படி சொல்லுகிறது, அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். அணுவை துளைக்க முடியும் என்ற அறிவியல் உண்மையும் இந்த பாடல் வழி நமக்கு உணர்கிறார் நிலையில் ஒரு திருக்குறளில் ஏழு கடல்களாக ஏழு சீர்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு அறத்தை சொல்லும் பொழுது வெண்பாய் அப்பை எடுத்துக் கொள்கிறான். வெண்பாவிற்கு கட்டளையாக சொல்லுகிற தன்மை உண்டு. செய் என்று சொல்லுகின்ற அதிகார தொனி அந்த வெண்பாய் என்ற யாப்புக்கு மட்டும்தான் உண்டு. பக்தி இலகுவானது, எனவே அது பல்வேறு பாவகர்களை பாடப்படும். ஆனால் அறம் பாடுவதற்கு சரியான யாப்பு முறை வெண்பா, அதுவும் வளவள கொழகொழ என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் வேறு திசைக்கு தன்னுடைய எண்ணத்தை திருப்பி விடுவான் என்று நான்கு வரியில் உள்ள இன்னிசை வெண்பா அல்லது நேரிசை வெண்பாவை தேர்ந்தெடுக்காமல் இரண்டு அடிகள் குரல் வெண்பாவை தேர்ந்தெடுக்கிறார் நம்முடைய திருவள்ளுவர் நாயனார். எனவே சுருக்கமாக சொல்லி சுருங்க சொல்லி விளங்க வைத்தல், தன்னுடைய கருத்தை மிக எளிமையாக. இந்த உலகத்திற்கு இறைவன் எப்படி இருக்கிறான் சொல்ல வருகிறார் வள்ளுவர். உயிர் எழுத்தாகிய முதல் எழுத்தாகிய அகரம் எல்லா எழுத்துக்குள்ளும் ஊடுருவி எல்லாவற்றையும் இயக்குவது போலே ஆதி பகவன் என்கின்ற இறைவனால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முடிஞ்சு போச்சு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலக அகர உயிர் போல் உலகிற்கு இறைவன் கடவுள் வாழ்த்து. அந்த அதிகார வைப்பு முறை எவ்வளவு அழகாக பாருங்க. திருவள்ளுவமாலை சொல்லும், பால் எல்லாம் நல் ஆவின் பாலாமோ. உலகத்துல கள்ளிப்பால் கூட இருக்கு, கழுதை பால் இருக்கிறது, எருமை பால் இருக்கிறது, ஒட்டகம் பால் இருக்கிறது, ஆனால் பசுவின் பாலாக அவை மதிக்கப்படுமா என்று ஒரு வினாவை திருவள்ளுவமாலை நமக்கு கேட்கிறது. பால் எல்லாம் நல் ஆவின் பாலாமோ, பாலில் உள்ள நூல் எல்லாம் வள்ளுவன் செய் நூலாமோ. உலகத்தில் எத்தனையோ புலவர்கள் கவிஞர்கள் நூல் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அவையெல்லாம் வள்ளுவனுடைய திருக்குறளுக்கு ஈடாகுமா என்று அருமையாக அந்த பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. அதுபோலே அறம் தர்மம் என்பதற்கு நிறைய வேறுபாடுகள் உண்டு, இரண்டையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். தர்மம் நெகிழ்வுத்தன்மை உடையது, அறம் நெகிழ்வுத்தன்மை அற்றது. அரசன் முதல் ஆண்டி வரை ஒரே சட்டம், ஒரே நீதி, இதில் யாருக்கும் அது பரிகாரம் சொல்வது இல்லை. ஆனால் தர்மத்தில் இனத்திற்கு ஒரு பரிகாரம் உண்டு, குலத்திற்கு ஒரு நீதி உண்டு. ஆனால் வள்ளுவனுடைய தீபிகோ சட்டம், திருவள்ளுவர் பீனல் கோட் தீபிகோ, அந்த தீபிகோ சட்டப்படி அரசன் முதல் ஆண்டி வரை ஒரு ஒரே நீதி. இதுதான் திருக்குறளுடைய பொது சிந்தனைக்கான மிக பெரும் சாட்சியாக நான் பார்க்கிறேன். வள்ளுவன் சொல்லுகின்ற நீதிக்கும் மற்ற நீதிக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. மற்ற நீதி எல்லாம் சட்டங்கள் எல்லாம் செய்த குற்றத்திற்கு தண்டனையை சொல்லுகின்றன, ஆனால் வள்ளுவர் மட்டும்தான் நினைத்தாலே தண்டனை உண்டு என்று சொல்லுகிற அற்புதமான ஒரு நீதியை கொண்டு வருகிறார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கள்வோம் என. இதை விட ஒரு நீதியை சொல்லுகின்ற இலக்கியம் உலகத்தில் பார்க்க முடியாது. ஒரு பொருளை திருட வேண்டும் என்று நினைத்தாலே அவன் திருடிய குற்றத்திற்கு ஆளாகிறான் என்று சொல்லுகின்ற நீதி சட்டம் உலக மொழியில் எங்கேயும் கிடையாது. நினைத்தல் செய்தலினும் மிக்கது, நினைத்தல் செய்தலினும் மிக்கது, இதைத்தான் வள்ளுவ பேராசன் கை கொள்ளுகிறார். எனவே உள்ளத்தால் உள்ளனும் தீது, நினைச்சு பார்த்தா கூட தப்புடா, நீ செய்யாமல் போவதற்கான சூழல் அமைந்து விடலாம். எனவே நீ நல்லவன் ஆகிட விட முடியாது, நீ மனசுல நினைச்சிட்டு இல்லையா, தப்பு, அதற்கு தண்டனை உண்டு. பிறர் பொருளை கள்ளத்தால் கள்வோம் என, திருடுவோம்னு நினைச்சிட்டா திருடிய குற்றம் உன்னை வந்து சேர்ந்து விடும். அதனால்தான் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா கடவுள் வலியுறுத்தல் சொல்லல, நீத்தார் பெருமை வலியுறுத்தல் சொல்லல, வாழ்க்கை துணை நலம் வலியுறுத்தல் சொல்லல, மக்கள் பேரு வலியுறுத்தி, இது எல்லாம் தானா நடக்கும். வழிபாடு பயம் தான் வழிபாடு சேர்ந்துடுவான். மக்கள் பேரு திருமணமான மக்கள் பேரு தானா வந்துடும். ஆனால் அறம் என்று அவன் அந்த நான்காவது அதிகாரத்தை வெறுமனே நிறுத்தவில்லை, அறன் வலியுறுத்தல். ஏன்னா வலியுறுத்தி சொன்னா தான் அறத்தை பின்பற்றுவோம். சாதாரணமா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பொய் சொல்லக்கூடாது, எல்லாரும் இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னா கேட்க மாட்டான். நீ அறத்தின்படி வாழவில்லை என்று சொன்னால்
உன்னை அறக்கடவுள் வருத்துவார். எப்படி என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்று சொல்கிறார். எலும்பு இல்லாத எறும்பு போன்ற பூச்சி இனங்கள் எப்படி வெயிலில் சுருண்டு மாண்டு போகுமோ, அதுபோல அன்பு இல்லை என்று சொன்னால் உனக்கு அறக்கடவுள் அப்படி வருத்தத்தை தந்து விடுவார் என்று சொல்லி மிரட்ட வேண்டியிருக்கிறது அறத்தை சொல்லுவதற்கு. சங்க காலத்தில் அறம்படி வாழ்ந்தார்கள், அறநூல்களுக்கான தேவையில்லை. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பது போல பொய்யும் வழுவும் தோன்றிய காலத்தில் நம்முடைய பிற்கால சங்கம் மருவிய கால நூல்களாக அறநூல்களை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. பதினெண்கீழ்கணக்கு நூல்கள் தோன்றுகின்றன. நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்தனை, முப்பால், கடுகம், கோவை, இந்நிலைய, காஞ்சியுடைய, ஏழாதி என்பவை கைநிலையவாம் கீழ்கணக்கு என்று சொல்லுவதில் பதினெட்டு நூல்களில் பிற்கால பதினெண்கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நூல்கள் நமக்கு அற இலக்கியங்களாக அமைய வேண்டிய தேவை மனித சமுதாயத்தில் உருவாகிறது. அதில் தலைமையான நூலாக நம்முடைய திருக்குறள் போற்றப்படுகிறது. ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சமய அடையாளம் வந்து விடுகிறது. இது சமண நூல், இது சைவ நூல், இது வைணவ நூல் என்ற சமய அடையாளங்கள் அல்லது தமிழ் அடையாளம். தமிழில் எழுந்தால் கூட திருவள்ளுவர் தமிழ் என்ற வார்த்தையை கூட 1330 திருக்குறளில் ஓரிடத்தில் கூட குறிப்பிடவில்லை. இது உலக மொழிகள் பொதுமையான நினைக்கக்கூடிய ஒரு நீதியாக விளங்க வேண்டும் என்ற காரணத்தினால் தமிழ் என்ற சொல்லை கூட அவர் பயன்படுத்தவில்லை. எவ்வளவு ஞானம், எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தால் இப்படி சொல்ல முடியும்? திருவள்ளுவருடைய அறம் எப்படிப்பட்டது? வெளிப்பாட்டு முறையில் ஒருவன் நல்லவனாக இருப்பதை திருவள்ளுவர் பெரிதாக வலியுறுத்தவில்லை. மனதளவில் இருந்து அந்த தூய்மை தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால்தான் மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீரவர. ஒரு கதை சொல்லலாம். ஒரு குரு சீடனோடு கடற்கரையில் நடந்து செல்லுகிறார். சில தூரம் சென்ற பொழுது நடுக்கடலில் ஒரு இளம் பெண் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். என்னை யாராவது காப்பாற்றுங்களேன், காப்பாற்றுங்களேன், எனக்கு நீச்சல் தெரியவில்லை, நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கதறுகிறார். அப்பொழுது குரு சீடரை பார்த்து, உனக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்கிறார். சீடன், நன்றாக தெரியும் குருவே, அந்த பெண்ணை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டு வா என்று சொல்லுகிறார். சீடன் கடலில் குதித்து அந்த பெண்ணை பத்திரமாக தூக்கி கொண்டு வந்து கரையில் விட்டுவிட்டு மீண்டும் குருவோடு நடந்து செல்கிறார். சிறிது தூரம் சென்றவுடன் குரு கேட்கிறார், அந்த இளம் பெண்ணை சுமந்து கொண்டு வந்தாய் அல்லவா, அப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று. உடனே சீடன் சொல்லுகிறார், அந்த பெண்ணை நான் அங்கேயே இறக்கி வைத்து விட்டேன், நீங்கள் தான் இன்னும் சுமந்து கொண்டு வருகிறீர்கள். இதுதான் வள்ளுவனுடைய நீதி, வள்ளுவனுடைய அறம் இதுதான். மனத்துக்கண் மாசிலனாதல், ஒருவன் உடல் அளவில் இப்படி செய்த செயலை காட்டிலும் மனதளவில் சுமந்து கொண்டு வருகின்ற செயல்தான் பெரிய தண்டனைக்குரியதாக, நீதிக்கு புறம்பானதாக விளங்குவதாக. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அறன், 1330 திருக்குறளையும் சுருக்கி ஒரே திருக்குறள் சொல்லணும்னா இதை சொன்னா போதும். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீரவர்.